அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். எட்டாம் இடமும் லக்னமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். இப்போது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானங்களில் வலிமையானது. இப்போது லக்னத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. தொடர்புனா எப்படி? லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் சரி, எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத தனத்தையும் குறிக்கும். அப்போ லக்னாதிபதி எட்டில் இருந்தால் ஜாதகருக்கு எதிர்பாராத தன வரவு உண்டு, மறைமுக ஆதாயங்கள் உண்டுன்னு எடுத்துக்கலாம். எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதுங்கிறது ஆயுள் தீர்க்கம்தான், அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்போது இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம நெகட்டிவாகவே பார்த்து பழகிட்டோம். அப்படி பார்க்காம இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள், மற்றவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஐந்தெழுத்து மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் இருக்குது. நமச்சிவாய ஐந்தெழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய எட்டெழுத்து மந்திரம், ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய, எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய அப்படிங்கிறது எட்டெழுத்து மந்திரம். அப்போ அந்த எட்டெழுத்து மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க ஜாதகருக்கு வைப்ரேஷன் அதிகமாக வேலை செய்யும், ஜாதகர் மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய திறமை அதிகமாகும், ஜாதகருக்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரமாகத்தான் இந்த நமோ நாராயண மந்திரம் இருக்குது. நமோ நாராயணாய. அப்போது இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தாலே எட்டாம் இடமும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு பொறுப்புகள் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் உண்டு, எதையும் நம்பி செய்தால் கட்டாயம் வெற்றி உண்டு. இவை பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.